வணக்கம், இது தென்றல் சமையலறை. இன்னைக்கு நாம சுவையான சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு பண்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நமக்கு பேசிக்கா ஒரு பேஸ் மசாலா தேவை. அது செய்யறதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு டீஸ்பூன் மல்லி, அஞ்சிலிருந்து ஆறு சிவப்பு காஷ்மீர் மிளகாய். இது கலர் கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 6-7 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன பல்லு தேங்காய் சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ யூஸ் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு, நான் எப்பவும் குழம்புல சேர்க்கறது மாதிரி முழு மிளகு கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் வதக்கிறதுக்கு 25-30 சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நாட்டு தக்காளி வாங்கி யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லா ருசி கொடுக்கும். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளோட நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி நான் நல்லா வாங்கி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் தோல் நீக்கி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி குழம்புல கொஞ்சம் தோலோட சேர்த்து சமைச்சோன்னா குழம்பு நல்லா ருசி கொடுக்கும்னு சொல்லி கிராம சைட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ப்ரீபேக்டாக வாங்கி இது கழுவுனதுனால வந்து நான் தோலை நீக்கி கழுவி வச்சுருக்கேன். உங்களால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி முடியும் அப்படின்னா நீங்கள் தோல் சேர்த்தும் சமைக்கலாம், குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும். இப்போ நம்ம முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு எப்படி முதல்ல வதக்கி தேவையான பொருளை வதக்கி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது வதக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். மல்லி, அது கூடவே மிளகு, சோம்பு, சீரகம் நமக்கு சீக்கிரம் செவந்துடும், அதனால இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செவந்ததும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் இப்போ மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதக்கி எடுத்துடலாம். முதல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இது லேசா பொன்னிறம் வர்ற வரைக்கும் லேசா வதக்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் இதை நம்ம முதல்ல வதக்கி வச்சுருக்க சீரகம் சோம்பு அந்த மிக்சரோடு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம தேங்காயையும் லேசாக செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காயிலிருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அதளவுக்கு வந்து லேசாக வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா தேங்காய் பூவாகவும் யூஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வந்து மண் சட்டி வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்க சேர்க்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ முதல்ல போட்டுறேன், மிளகு சேர்க்குறேன், சோம்பு. பட்டை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம்.
சின்ன வெங்காயம் லேசா நல்லா பிங்க் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 2 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம போட்ட மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வாசனை ரொம்ப நல்லா, அந்த குழம்பு வாசனை மசாலா வாசனை இப்போவே நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சிக்கனோட இந்த மசாலா நல்லா கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு லேசாக மூடி வச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி விடணும்னு தேவையில்லை. ஏன்னா சிக்கன் லேசாக தண்ணி கொடுக்கும், அதுலேருந்தே தண்ணி விடும். அதனால இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படின்னா அதுலேருந்து தண்ணி விடும். அதுலேருந்து அது கொஞ்சம் பாதி வெந்த ஒரு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு மசாலாவோடு சேர்த்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம குழம்பும் எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 13-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து லேசாக கொதிச்சது இறக்கிற வேண்டிதான். இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போவே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துடலாம். ரொம்ப தேங்காய் சேர்க்க தேவையில்லை. நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5-8 நிமிஷம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டா போதும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம கடைசியாக நறுக்கி வச்சிருக்க மல்லிகையை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இப்போ நம்ம சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு இப்போ விற்கிற பிராய்லர் கோழிங்க வாங்கி கொடுக்குறத விட முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அன்போடு சமைத்து ஆசையோடு பரிமாறுங்கள்.